வெல்கம் டு கோல் தமிழ். இந்த வீடியோவில் நீங்கள் காணவிருப்பது, பிரான்சினுடைய பிரசிடென்ட் இமானுவல் மேக்ரோன் அவர்கள் இன்று 24 செவ்வாய்க்கிழமை அன்று லாக்டவுன் சம்பந்தமாக ஆற்றிய உரையின் விளக்கத்தை தான் இந்த வீடியோவில் நாம் காணவிருக்கிறோம். அவர் 3 நிலைகளாக அறிவிப்புகளை வழங்கினார். அவர் முதலில் கூறியதாவது, சுகாதாரத்துறையின் இலக்குகளின் படி இந்த கொரோனாவானது கட்டுக்குள் இருந்தால் டிசம்பர் 15 இந்த லாக்டவுனானது முடிவுக்கு வரும் என்று கூறினார். தொற்று நோயின் 2வது அலையின் உச்சம் கடந்துவிட்டது, எங்கள் முயற்சிகள் உங்கள் முயற்சிகள் பயனளித்தன என்று இமானுவல் மேக்ரோன் அவர்கள் தெரிவித்தார். வருகிற 28ஆம் தேதி சனிக்கிழமை முதல் கொண்டு வரும் மாற்றங்கள், மக்கள் இப்பொழுது தங்கள் வீட்டிலிருந்து 20 கிலோமீட்டருக்குள் 3 மணி நேரம் வரை உடற்பயிற்சிக்காக வீட்டை விட்டு வெளியேற அனுமதிக்கப்படுவார்கள். கடுமையான சுகாதார நெறிமுறையின் கீழ் அனைத்து கடைகளும் வீட்டு சேவைகளும் 9 மணி வரை திறக்க அனுமதிக்கப்படும். புத்தக கடைகள், துணிக்கடைகள், முடிவெட்டும் கடைகள் போன்றவை இதில் அடங்கும். வழிபாட்டு தலங்கள், சேவைகள் மீண்டும் அனுமதிக்கப்படும், 30 பேர்கள் மட்டும் அனுமதிக்கப்படும் என்று அறிவித்தார். பள்ளிகளில் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிகள் அனுமதிக்கப்படுகின்றன. வீட்டிலிருந்து வேலை செய்பவர்களுக்கு எந்தவிதமான மாற்றமும் இருக்காது என்று அறிவித்தார். மேலும் ஜனாதிபதி கூறுகையில், தொடர்ந்து வீட்டில் தங்குவது, முடிந்தவரை வீட்டிலிருந்து வேலை செய்வது, தனியார் கூடங்கள் மற்றும் குடும்ப கூட்டங்களை நடத்தாது மற்றும் தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பது அவசியம் என்றார். 2ஆம் கட்ட அறிவிப்பானது வருகிற டிசம்பர் 15ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை முதல் வழக்கங்களின் எண்ணிக்கை, அதாவது கோவிட் வழக்கங்களின் எண்ணிக்கை 5000 குறைவாகவும், தீவிர சிகிச்சை பிரிவுகளின் நோயாளிகளின் எண்ணிக்கை 2500 முதல் 3000 வரை இருந்தால் இந்த லாக்டவுனானது முடிவுக்கு வரும் என்றும் தெரிவித்தார். அதற்கு பின்னர் முன்பு இருந்தது போலவே 9 மணி முதல் காலை 7 மணி வரை ஊரடங்கு உத்தரவு பிரான்ஸ் முழுவதும் அமல்படுத்தப்படும். ஆனால் டிசம்பர் 24 மற்றும் டிசம்பர் 31 வரை இந்த கட்டுப்பாடுகள் தளர்த்தப்படும் என தெரிவித்தார். மேலும் அவர் கூறுகையில், பெரிய குடும்பங்கள் ஒன்றாக சேர்தல் ஊக்குவிக்கப்படாது என்றும், ரீஜன்களுக்கான டிராவல் அனுமதிக்கப்படும் என்றும், சினிமா தியேட்டர் மற்றும் மியூசியம் போன்றவை திரும்பவும் திறக்கப்படும் என்றும் அறிவித்தார். அடுத்தபடியாக 3வது கட்ட அறிவிப்பில் அவர் கூறியதாவது, ஜனவரி 20, 2021 முதல் தினசரி வரக்கூடிய கேஸுகளின் எண்ணிக்கை 5000 குறைவாக இருந்தால் உணவகங்கள், கஃபேக்கள், ஜிம்கள், விளையாட்டு அரங்கங்கள் மீண்டும் திறக்கப்படலாம். ஆனால் பார்கள் மற்றும் இரவு விடுதிகள் திறக்கப்படாது என்றும், அவை எப்பொழுது திறக்கப்படும் என்பதற்கான தேதி எதுவும் நிர்ணயிக்கப்படவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். பள்ளிகளில் மாணவர்கள் அனுமதிக்கப்படும் எண்ணிக்கையின் கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டு பொதுவான முறையில் மாணவர்கள் அனுமதிக்கப்படுவார்கள். பல்கலைக்கழகத்திற்கான அறிவிப்பில், 2 வாரங்களுக்கு பிறகு பல்கலைக்கழகங்கள் திறந்து நேரில் வகுப்புகள் நடத்தலாம் என்றும் அவர் கூறினார். மேலும் அவர் தடுப்பூசி சம்பந்தமாக கூறுகையில், டிசம்பர் இறுதி வாக்கில் அல்லது ஜனவரியில் தடுப்பூசியானது மக்களுக்கு கொடுக்க தயாராகிவிடும் என்று அவர் தெரிவித்தார். மேலும் ஸ்கை ஸ்டேஷனானது இப்பொழுது திறக்கப்பட மாட்டாது என்றும், கேஸ்கள் குறையும் பட்சத்தில் திறக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்தார். மேலும் அவர் கூறுகையில், 3வது அலை வருவதை அனைவரும் தவிர்த்து கொள்ள வேண்டும் என்றால் சில கட்டுப்பாடுகளையும் கடைபிடித்து வருமாறு அவர் கேட்டுக்கொண்டார். கட்டாயமாக பூட்டப்பட்ட வணிக நிறுவனங்களுக்கு வருட வருமானத்திலிருந்து 20% கொடுக்கப்படும் என்றும், அல்லது தற்பொழுது கொடுத்து கொண்டிருக்கும் மாதத்திற்கு 10,000 யூரோக்கள் வழங்கப்படும் என்றும் தெரிவித்தார். இதுபோன்ற பிரான்சினுடைய தகவல்களை அறிந்து கொள்ள இந்த கோல் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மெர்சி, அவ்வா.